வணக்கம். சுவாமிநாதன் சென்னை அவர் கேள்வி கேட்டிருக்காரு. உணர்ச்சி என் மனதில் வருகிறது, இந்த உணர்ச்சியை இந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்த தேவையில்லை என மனதின் ஒரு பகுதியாகிய அறிவாகிய நான் முடிவெடுக்கிறேன். இதில் உணர்ச்சியை உணர்வது மனமாகிய நான். அறிவின் மூலம் வந்துள்ள அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுப்பதும் நான். எல்லாமே நான். இதை தெளிவாக விளக்க வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உணர்ச்சி ஒன்று வெளிப்படுது மனசில். அந்த வெளிப்பட்ட உணர்ச்சியை வந்து அது வெளிப்பட்ட உணர்ச்சி வந்து மறைகிற தருவாயில் தான் அறிவிக்க தெரியுது. இப்போ இந்த அறிவை தான் நான் நம்ம சொல்கிறோமே தவிர மனதை வந்து நம்ம நான் நம்ம சொல்கிறதே இல்லை. அறிவு தான் நான். அதாவது மனசில் வரும்போது வந்த உணர்ச்சி வந்து அறியா உணர்ச்சி. அப்போ வந்து அறிவுக்கு தெரியாது, அது அறிவுக்கு தெரியாமல் அன்கான்சியஸாக மனசில் வந்து ஒரு உணர்ச்சி வருது, எமோஷனல் வருதுன்னே வச்சிங்களேன். இது வந்து அறியா உணர்ச்சி. மனசில் ஃபஸ்ட்டு வெளிப்பட்டது வந்து அறியா உணர்ச்சி. அறிவுக்கு எப்போ தெரியுதோ அப்போ இது அறிந்த உணர்ச்சியாக மாறுது. இப்போ இந்த அறியா உணர்ச்சியில் வந்து விடுதலை என்பது தேவையில்லை, ஏன்னா இயற்கையாகவே அதில் விடுதலை அமைஞ்சிருக்கு. அறியா உணர்ச்சி அறிவுக்கு அறிந்த உணர்ச்சியாக மாறுறப்பயே அறியா உணர்ச்சிங்கிறது பிரவாகம் ஆயிடுது. அறிந்த உணர்ச்சிகளை தான் அங்கே அறிவு வந்து விடுதலையோடு இருக்கணும். அறிந்த உணர்ச்சியில் அறிவுக்கு அங்கே வேலை இல்லைன்னு அறிவு புரிஞ்சிக்கிட்டால் போதும். இந்த நான் என்பதை நம்ம அறிவைத்தான் நான் என்று நம்ம குறிப்பிடுறோம். மனதில் வரக்கூடிய மனதை வந்து நம்ம நான் நம்ம குறிப்பிட்றதே இல்லை, ஏன்னா மனது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லையே. அதனால் அறிய மனதில் வரக்கூடிய உணர்ச்சி என்பது அறியா உணர்ச்சி. அறியா உணர்ச்சியில் வந்து விடுதலை என்பது பிரவாகம் என்பது இயற்கையாகவே இணைக்கப்பட்டிருக்கிறது. அது அறிவுக்கு தெரிஞ்ச விட்டு தான் அங்கே அறிவு வந்து சும்மா இருக்கணும். அப்போ அறிவுக்கு தெரிஞ்ச விட்டு இதை அறிந்த உணர்ச்சியாக மாறுது. அறிந்த உணர்ச்சி தான் நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியது அறிவு தான், மனசு கிடையாது. நம்ம அறிவு தான் புரிஞ்சிக்கிட்டு அங்கே செயல்பட எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது அறிவுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வும் அந்த உணர்ச்சியும் தன்னாலேயே மறைஞ்சிடுது. அதாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அறிவு தானே தவிர மனம் அல்ல. எனவே இந்த நான் என்று குறிப்பிடுவது நம்ம அறிவைத்தான் குறிப்பிடுறோம். நன்றி, வணக்கம்.